ீராமேஸ்வரிதாச்ச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 ரிதா
இந்த சாஸ்திரி அனுத்த கிரகணத்தை கடைசி அதிகரணம் பூர்வபக்ஷி நையாயகன் அவன் இப்போ விசித்திரமா ஒரு ஆக்ஷேபம் பண்றான். எப்படி ஆக்ஷேபம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, நாம வந்து வேதத்தையே பிரதானமா வச்சுருக்கோம், வேதத்தையே பிரதானமா வச்சுண்டு வேதத்துல சொல்லப்பட்ட பரமாத்மாவான பகவானே காரணம், இந்த பிரபஞ்சத்துக்கும் தான் காரணம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா பராசரம் புராணவர்கள்லாம் புராணங்கள் என்ன பண்றாங்கனாக்க சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கா. எப்படி சொன்னா அப்படின்னா, அந்த நையாயகன் சொல்ற மாதிரி சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது இந்த லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான பிரபஞ்சம், அதுல நிறைய மலைகள், சமுத்திரங்கள், நதிகள், இப்படி எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அவைகள்லாம் நம்மளால வந்து பண்ண முடியாத இவைகளை, அப்படி பண்ண முடியாததுனால இந்த பகவான் தான் இதை பண்றான் அப்படின்னுட்டு நாம ஊகிச்சுக்கணும். அந்த மாதிரியாக பராசரர் விஷ்ணு புராணத்துல புராணம் இத்தியாசங்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லிருக்கிறதுனால இது அனுமானத்தினாலதான் சித்திக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி வேதத்தினால சித்திக்கவே இல்லையோ, சித்திக்கல. ஏன் அப்படின்னா, ஸ்பஷ்டமாவே இந்த வாக்கியம் இருக்கு, பகவான் நாராயணனே எல்லாத்தையும் சித்திக்கிறான். ஆனா அப்படி சொன்னா கூட அது அத்தனையும் இந்த அனுமானத்தினாலதான் வருது. ஏன்னா நம்ம சின்ன எறும்பையும் பார்க்கிறோம், அதை காட்டிலும் இருக்கக்கூடிய கிருமிகளையும் பார்க்கிறோம், பெருமாளையும் அந்த சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனையும் நாம பார்க்கிறோம். இப்படி ரெண்டு பக்கமும் சின்ன வஸ்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய வஸ்துக்கள் பர்யந்தம் எல்லாமே சிருஷ்டிக்கப்படுறது. அதனால அவைகள்லாம் எப்படி இதுன்னு சொல்ல முடியும், வந்து இவர் ஜீவனால கற்பிக்கப்படுறது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இதை சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் நிச்சயம் ஒருத்தர் இருக்கணும். ஐஸ்வர்யர் காமிக்கிறார், மேகோதயா சாகரசம் நிவர்த்தி ஏதானி விஷ்ணு பிரபதம் திமாயாம். இந்த மாதிரி மேகம் உதயம், அது எப்படி உதயமாச்சு மேகம், அந்த மாதிரி சாகரங்கள்லாம் எப்படி வந்த வந்தாச்சு, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் வருது. இவையெல்லாம் நம்ம லோகத்துல பாக்குற மாதிரி நடக்கவே நடக்காது, லோகத்துல மனுஷியா எல்லாம் பண்ற மாதிரி இருக்காது. அதனால இந்த அனுமானம் தான் பண்ணிக்கணும். எப்படி அனுமானம் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க, அது சொல்றது இந்த பூமி பிரபஞ்சம் ராணிகள்லாம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவத்தினால பண்ணப்பட்டது. ஏன் ஜீவனால பண்ண முடியாத காரியம் வருகிறது, ஜீவனால பண்ண முடியாத காரியம், ஏன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் பண்றதை நம்ம பார்க்கறது இல்லையே, ஜடப்படாதிகளை பண்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு விலட்சணமான ஒரு பிரபஞ்சத்தை பண்றதுன்றது நம்ம பார்த்தது இல்லை. அதனால இது வந்து ஜீவனை காட்டிலும் விலட்சணம், வேறுபட்டவன், அந்த வேறுபட்டவன் ஒரு ஈஸ்வரனா தான் இருக்க முடியும், அவன் தான் பண்றான்ட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அனுமானம் சொல்றதுனால நீங்களே இதை மாதிரி ஒத்துமிட்டீங்களே வேதாந்திகளே. வந்து உத்துமன் சுவாமி ஒரு விஷயம் சொல்ற, என்ன சொல்றாக்க, நியாய சித்தாந்திரத்துல சுவாமி தேசிகன் வந்து உதாரிக்கிறார், சிவன் நாதவணிகள், அந்த நாதவணிகள் வந்து நியாய தத்துவம்னுட்டு ஒரு கிரந்தானத்தில் வச்சிருந்தார், அது கிடைக்கல, பிரம்மாண்டமான புத்தகமா தேசிகன் அங்கங்க உதாரிக்கிறார். அதுல இந்த இதுவே சொல்லி சேதனம் தான் கர்த்தா அப்படின்னு நிரூபிச்சு நிறையா, சேதனம் தான் கர்த்தான் நிரூபிக்கிற சமயத்துல கர்த்தா கரணம் கர்மா இப்படின்ட்டு ஒரு காரியத்துக்கு மூணு சேர்ந்து இருக்கணும், ஒரு கர்த்தா இருக்கணும், ஒரு கர்மா இருக்கணும், ஒரு கரணம் இருக்கணும்.
இப்போ ஒரு புலாளன் இவன் வந்து கிடத்த பண்றான். புலாளன் அப்படிங்கிறவன் கர்த்தா, கடங்கிறது கர்மா, மிருத்துதா, மிருத்துவச்சின் பண்றான். அதுக்கு உபகரணமா இருக்கிறது தண்டு சக்கராதிகள். இவ இந்த மூணு சேர்ந்தாதான் ஒரு கிரியைன்றது சித்திக்கும். அதனால இது வந்து ஈஸ்வரன் வந்து அனுமான அனுமதி தான் இங்க இருக்குது. ஈஸ்வரனும் இதே மாதிரி தான், லோகம் நடத்திருந்தாக்கா லோகம் ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு ஒரு கர்த்தாவத்தம் இருக்கணும், அந்த மாதிரி அது அதுக்கு உபகரணமும் வேணும். நம்ம உபகரணம் சொல்லச்ச அதிர்ஷ்டம், அதனுடைய ஞானம், இவைகள்லாம் அதுக்கு உபகரணமா இருக்குது அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இங்க வந்து சொல்லப்பட்டது அனுமானம் தான். ஏன்னா பகவன் நாதமுனிகள் நமக்கெல்லாம் பிரதம ஆச்சாரியரா இருந்திருக்கிற, அதாவது பெருமாள் தாயார் ரிஷப்சேனர் நம்மாழ்வார், அதன் பிறகு ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கிறவர் இவர் தான். இவளுக்குள்ள கால பேதம் இருந்தா கூட இவ யோக திசையிலே ஆச்சாரியரானான்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார் குருபுரம் பிரசாரத்துல. அதனால நாதமுனிகள் பிரதான ஆச்சாரியா இருக்க அந்த மகான் வந்து இதை சொல்லிட்டு போயிட்டு, இப்படி இவைகள்னா தர்க்கமாக இருக்கணும் இல்லையோ, தர்க்கத்தினாலும் சொல்லப்படுறது அனுமானத்தினாலும் சொல்லப்படுறதுன்னு. அதனால அனுமானம் தான் இங்க பிரதானமா சொல்றாரு. நெய்யாயிகா சொல்ற மாதிரி அனுமானம் தான். அது மட்டும் இல்ல, இங்க வந்து நம்மளே ஒரு வார்த்தை சொல்றோம், மீமாம்சகர்னா ஒரு விஷயம் சொல்ற. என்ன சொல்றாங்கன்னாக்கா, வேத வாக்கியங்கள் பல விதமா இருக்கு, பல விதமா இருந்தா கூட இதுல இந்த இது இருக்கு விதி வாக்கியம் ஒன்று கொஞ்சம், அதுதான் விசேஷமான வாக்கியம். அந்த வாக்கியத்துல எதா வா இது மாதிரி பதங்கள்லாம் இருக்காது. இப்போ நாம என்ன சொன்னோம், ஏதோ வாய்மானி பூதானி ஜாயந்தே எனக்கு அத்தானி ஜீவந்தி எத்திரியம் தகுந்தம் இகந்தி அப்படின்னு சொன்னோம். எதகான்னு எதிலிருந்து உண்டாகின்றதோ, எதனால் ரட்சிக்கப்படுகின்றதோ, எதிலேயே எதிலே லயத்தை அடைகின்றதோ அப்படின்னு சொல்றோம், அது பிரம்மன்னு சொன்னாக்கா. எதிலிருந்து ஏற்கனவே ஒண்ணு சொல்லப்பட்டிருந்தாதான் அது எதிலிருந்து தான் வரும். அதனால இது அனுவாத வாக்கியம்தான். அனுவாத வாக்கியம் என்ன, ஏற்கனவே தெரிஞ்சத திருப்பி சொல்றது அனுவாத வாக்கியம். ஏன் அப்படின்னா, எதா எவனிடம் வந்து உண்டாயிற்றோ, எவனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எவனிடமே லயத்தை அடைகின்றதோ அப்படின்னுட்டும் ஏற்கனவே தெரிஞ்ச வஸ்துவையே எச்சப்பத்தால் சொல்றது, எதா அப்படின்லாம் சொல்றது. அப்படி சொல்றதுனால இவையெல்லாம் அனுவாத வாக்கியங்கள் தான். அனுவாத வாக்கியமா போயிட்டாக்க, இந்த அனுவாத வாக்கியங்களுக்கெல்லாம் பிரதான வாக்கியம் எது, விதி வாக்கியம் அப்படின்னா விதி வாக்கியம் இல்லை, அதுக்கு பதிலாக பூர்வம் ஏதோ பிரசித்தமாக இருக்க முடியோ, அது அனுமானத்தினாலதான் தெரிகிறது. நாங்க சொல்றமே கிருத்தியங்குராதிகம் சகஸ்திரம் காரியத்ரா கடவத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சித்திக்க ஸ்தாபிக்கிற மொழி அனுமானம், அந்த அனுமானத்தினாலதான் இங்க வந்தது அப்படின்னுட்டு இவ வந்து பார்க்கையால் அக்ஷயம் பண்றா. இவ என்னாச்சுனாக்கா, அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கலாம், நீங்களே கூட அதை ஒத்தம் பேசுவீங்க. ஏன்னாக்கா நாதமணிகள் சாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நாமளே கூட சொல்றோம், உஷபுராணங்கள்லாம் இருக்கு, எத்தனைப்பட்ட லோகம், பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது, அதை நம்மளாலதான் பண்ண முடியாது. ஆகவே இதுக்கு ஒரு ஈஸ்வரனும் இருக்கான் அப்படின்னு ஊதிச்சுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்கேன். பராசரன் மகர்ஷிகள்லாம் இப்படி மகர்ஷிகள்னா சாட்சாத் வேதத்தை பார்த்து அவாறே இப்படி சொல்லிருக்காரு இல்லையோ, அதனால அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கிறான். அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திச்சான்னாக்கா அத இந்த நீங்க சொன்ன வாக்கியங்கள்லாம் இருக்கு, நான் வேதாந்திக சொல்றமே உபநிடத் வாக்கியங்கள்லாம், அவைகள்லாம் கேவலம் அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்றது சொன்னதையே திருப்பி சொல்றது. ஆகவே இவைகள்லாம் இது கிடையாது, பிரதான விதி வாக்கியம் இல்லை. ஆக தர்க்கத்தினால எதை நாங்க ஸ்தாபிக்கிறோமோ அதுதான் நிற்கும். இப்ப அனுமான் என்ன பண்ணிருச்சோ, லோகத்தில் வச்சுண்டு நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, எந்த காரியமா இருந்தாலும் ஒரு கர்த்தா இருக்கும், காரியமா இருந்தாக்கா அது அனித்தியமா தான் இருக்கும், அதுக்கு உற்பத்தி உண்டு,
அதுக்கு என்ன ஆசை உண்டு, அதை பண்றவன் எல்லாம் ஒருத்தர் இருப்பான், அவன் யாருன்னாக்கா ஈஸ்வரனாக தான் இருக்க முடியும். அவன் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் இல்லை, அவன் சர்வஜ்யன், அவன் சர்வசக்தி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படி அனுமானத்தான் நாங்கள் சொல்றோம், நீங்களும் அந்த மாதிரி ஒத்துண்டிருக்கீங்க, அந்த மாதிரி இதுவும் காமிச்சு கொடுத்துருக்கு. இது பராசரர் சொன்ன விஷ்ணுபுராண ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா சொன்னதுனால இந்த வேதாந்திகள்னா ஈஸ்வர அனுமானத்தை தள்ளி விடுறது அல்லது தியாகம் பண்றது, அனுமானமே சரியில்லைன்னு சொல்றது, அதெல்லாம் வைதிகனான ஒருத்தனுக்கு சரியில்லை. வைதிகன் அது மாதிரி பண்ணக்கூடாது, இதுதான் சரி அப்படின்னு இவன் தார்க்கிகன் ஆட்சேபிக்கிறான். இங்க அதுக்கு பதில் சொல்ற அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நாங்க வந்து எங்கேயுமே இந்த இது வெறும் அனுமானத்தை வந்து போல நாங்க அனுமானம் சொல்லல, தர்க்கம் சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க, அனுமானம்னா என்ன அர்த்தம், ஒரு பிரயோகம் பண்ணணும். பிரயோகம்னா என்னது அப்படின்னா இது இது பட்சம், அதாவது பர்வதம், பர்வதமானது பன்னியை உடையது. ஏன் தூமவர்த்தியா, தூமவருக்கு புகை இருக்கிறதுனால எதா மகானசா மனப்பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி நாங்க அப்படி சொல்லல, யுக்திய ஒண்டிதான் நாங்க சொல்றோம். இந்த யுக்தியை அதை சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ் தற்கேன் அனுசந்தத்தை சதர்ணம் வேத நேதரா, இது வந்து மனஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஆர்ஷம் தர்மோபதேசிச்ச வேத சாஸ்திர அவிரோதினா, வேதம் என்ன வேதமாகிற சாஸ்திரம், அது விரோதம் இல்லாம, அதுக்கு விரோதம் இல்லாம நாம வந்து தர்க்கத்தை கொண்டு வேத சாஸ்திர விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய தர்க்கத்தை கொண்டு நாம சொன்னோம்னாக்கா அப்பதான் தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். எவன் ஒருவன் வேதத்தை கொண்டு அதுக்கு தர்க்க சகாரம், வேத விருத்தமல்லாத தர்க்கம், அந்த தர்க்கத்தோட இவன் வந்து வாதம் பண்றானோ அவனுக்கு தான் இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அவன் தான் தர்மத்தை அறிந்து கொள்வான். அது வந்து சொல்றது இந்த இடத்துல என்ன குமார தேசிகன் எடுத்திருக்க பாஷ்யக்காரரே ஸ்ரீபாஷ்யத்துல இரண்டாவது அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். ஆர்ஷம் தர்ம உபதேசிச்சு வேத சாஸ்திர அபிரோதினா தற்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேத்தனா, எவனொருவன் வேதசாஸ்திர விருத்தம் இல்லாத தர்க்கத்தை கொண்டு அனுசந்தானம் பண்றானோ அர்த்தங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் தர்மத்தை தெரிந்தவனாவான். ஏன்னா வேத விருத்தமா சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், வேதம் தான் பிரதானம், வேதத்துல என்ன சொல்றோ அதுக்கு அனுகுணமாக தான் நீங்க சொல்ல முடியும். அதனால இதுதான் ஔசித்யம். ஔசித்யம் சொல்றோம் வேதத்துல இப்ப சொல்லியாச்சு, வேதத்துல சொல்லிடுச்சோம்னாக்கா வேதம் சொன்னா வண்டி போறாது, அதுல தர்க்கத்தையும் சககாரமா எடுத்துக்கணும். தர்க்கத்தையும் சககாரமா எடுத்து நாம சொன்னோம்னாக்கா அது நன்னா அன்வயிச்சிடும் திருடமா. ஏன்னா வெறும் யுக்திவாதமும் பண்ணக்கூடாது. வேதம் ஒண்டியே வேதம் சொல்றது வேதம் சொல்றதுன்னு கேட்டா கேள்வி பதில் சொல்லணும். அவன் சில கேள்விக்கு கேட்பான் நம்மளை பார்த்து, அப்ப கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்விக்கு அதான் வேதம் சொல்றதுதான் அலவாரம் பண்ணக்கூடாது. வேதமும் சொல்றது நீ யுக்தியால பார்த்தா கூட வேதம் எனக்கு தான் தெரியும் தோணும்னு சொல்லணும். வேதம் தான் சொல்லிச்சு, அந்த வேதம் சொன்னதுல இந்த யுக்தி யுக்தி கூட எங்களுக்கு பிரகாரம் பண்றது அப்படின்னு வந்து ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். உதயனாச்சாரியரும் ஆச்சாரியர் இருந்தார், அவர் வந்து பாஷ்யக்காரர்கள் முன்னாடி இருந்தவர், நிறைய அனுவாதம் பண்றார். ஐயன் சாராவிலேயே சிவரங்கள்லாம் வியாக்கியானங்கள்ல குமார் வரதேசன் அதை உதாரிக்கிறார். அந்த உதயனாச்சாரியன் நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புத்தகம் பண்றார். அந்த புத்தகத்துல அவர் என்ன பண்றாருனாக்கா ஈஸ்வரன் அனுமானத்தினால ஸ்தாபிக்கிறார், ஸ்தாபிச்சுட்டு வேதத்தை துணைக்கி இருக்கிறார். அவர் ததாக ஸ்ருதி வேதம் கூட இப்படிதான் சொல்றதுன்ற அதான் சுவாரஸ்யம். அனுமானத்தினால ஈஸ்வரனை ஸ்தாபிக்க வேண்டியது, அதுக்கு உபகாரமா என்ன இருக்குன்னா வேதம் இருக்குன்ற. ஆனால் வேதாந்திகள் என்ன சொல்றாங்க, வேதாந்திகள்னா வேதத்தினால சித்திச்சுடுறது,
அதுக்கு சககாரமாக இந்த யுக்தி இருக்கே, தர்க்கமோ அனுமானமோ யுக்தியோ எல்லாம் அதுக்கு சககாரமா இருக்குது. அதனால இவர்கள் அத்தனையுமே வேதத்தை அண்டிதான் இருக்கணும். தவிர்த்து வேதம் அனுமானத்தையோ தர்க்கத்தையோ அண்டி இருக்காது. ஏன்னா தர்க்கம் தான் வேதத்தை அண்டி நிற்கும், வந்து வேதம் வந்து தர்க்கத்தை அண்டி இருக்காது. ஏன் அப்படின்னா தர்க்கம் சொல்றமோ அது மனுஷனால சொல்லப்படுறது, என்னுடைய புத்திக்கலமாக சொல்லப்படுறது. ஏன் புத்தியினால? ஏன் புத்தின்னு என்ன அர்த்தம்? நான் என்னுடைய புத்தியை கொண்டு யோசிச்சு யோசிச்சு தான் நான் வாதம் பண்ண முடியும். நான் வாதம் பண்ணிட்ட இன்னொரு ஒருத்தர் பண்டிதர் வருவார், அவர் நீ சொல்றது தப்பு அவர் ஸ்தாபிச்சுட்டு போயிடுவார். இல்லாத போனாக்கா இத்தனை கிரந்தங்கள் வந்திருக்கே வந்திருக்காது. சாஸ்திர கிரந்தங்கள் பாருங்க, ஒரு பௌத்தன் அவன் எதுவுமே இல்லைன்றான். குமாரில் பெற்று வந்தார், பௌத்தனா கண்டனம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் என்ன தெரியுமா, பிற்காலத்தில் தர்மகீர்த்தின்னு ஒருத்தன் வந்தான், அவன் பிரமாண வாழ்க்கையும் ஒரு புத்தகம் எழுதான்னு சொல்றான், அவன் தான் எழுதான்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணினான், அவர் சொன்னதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டார் தர்க்கத்தினால. அதன் பிறகு உதயநாச்சியார் வந்தார், அவர் வந்து அந்த தர்மகீர்த்தி சொன்னது அத்தனை எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் தர்க்கம் தான், சூக்ஷார புத்தி அதை கொண்டு சொல்றது. இதோ தர்க்கம்ன்றது நிற்க மாட்டேன்றதே. ஆனா நீங்க அந்த தர்க்கத்தை சொல்லி புதிய காமிச்சாருனாக்க உங்க தர்க்கமே அடிபட்டு போயிடுச்சு, வேதம் இன்னும் மோசமா அடிபட்டு போயிடணும்வா. ஆனால் தர்மகிரக பிரமாணம் வேதம், அந்த வேதத்தினால்தான் இது பாதிக்கப்படுறது, அதுக்கு தர்க்கம் உபகரிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா வேதம் தான் ஸ்திரமான பிரமாணம். நேற்றைய சொன்ன பாருங்க, பாதக பிரத்தியமே வராது. ஏன்னா அபூர்வே புருஷகிரதமானதுனாக்க அதுல தோஷம் சொல்லலாம். இதுவோ புருஷகிரதம் இல்லை, இது அது சொதாக உண்டானது. அனாதி நிதனா சேஷா வாகு சுஷ்டா ஸ்வயம்புவா அப்படின்றது அனாதி நிதனா, அழிவில்லாத எப்பொழுதும் அனாதியா இருக்கக்கூடிய வேதம். பின்னாடி சொல்ல போற வேதம்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு மூணாம் பாகத்தில் முதல் அத்தியாயத்தில். அதனால வேதங்கிறது நிச்சயமானது, அந்த வேதத்தை கூட நாங்க சொல்லச்சே இந்த நீங்க சொல்ற தோஷங்கள்லாம் ஏற்படவேப்படாது. அதுக்கு அனுமானமோ இல்ல தர்க்கமோ அதெல்லாம் உபகரிக்கும். நீங்க சொல்ற மாதிரி தர்க்கத்துக்கு வேதம் உபகரிக்காது, இதுதான் சரி. சரி, அப்போ நாங்க என்ன சொன்னோம், யதோவாயமான பூத்தான் சாயந்தேன்றது வாக்கியம் இருக்கே அது அனுவாத வாக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துல சித்திச்ச ஈஸ்வரனை இந்த அனுவாத வாக்கியமானது சொல்றது. அப்ப அப்படி சொல்றதுன்னு என்ன அர்த்தம், முன்னாடி எங்கயோ சித்திச்சது, அது அனுவாதத்தினாலதான் சித்திச்சது நாங்க சொன்னமே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, அப்படி கிடையாது. வேதத்திலேயே ஒரு இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அதை இன்னொரு இடத்துல அனுவாதம் பண்றது, அதைதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ உதாரணம் சொன்ன பாருங்க, நான் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா ஏற்கனவே வாக்கியம் சத்தியம் வத தர்மம் தர அப்படின்னு சொல்றது, சத்தியம் வத. இன்னொரு இடத்துல திருப்பி வந்து சத்தியமே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே சத்தியம் வதன்ற வாக்கியத்தினால தெரிஞ்சிருச்சு, உண்மையே பேசணும். அது திருப்பி சொல்லிச்சுனாக்க இந்த வாக்கியத்தினால எது கிடைச்சதோ சத்தியம் வகைன்ற வாக்கியத்தினால உண்மையை பேசு அப்படின்னுட்டு அதுதான் இன்னொரு வாக்கியத்துல அனுவாதம் பண்ணப்பட்டது. இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இங்க வேதத்துல நிறைய இடத்துல ஒரு இடத்துல அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு சொல்லும், அக்னிஹோத்திரம் ஜோதின்னு ஒரு வாக்கியத்தினால அக்னிஹோத்திர ஹோமமானது விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல திருப்பி அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தோம் அக்னிஹோத்திரம் ஜோதின்னு, திருப்பி இன்னொரு இடத்துல அக்னிஹோத்திரம் ஜுலியா சொர்க்கமஹான் இருக்கு. அப்போ அக்னிஹோத்திர ஹோமம் இந்த வாக்கியத்தினால எடுக்கப்படல, ஏற்கனவே ஒரு வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜோதின்ற வாக்கியம் அந்த வாக்கியத்தினால ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அக்னிஹோத்திரம் ஜுலியா சொர்க்கமஹான் ஒரு வாக்கியம் இருக்கு, அதுல கேவலம் அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அக்னிஹோத்திர ஹோமமானது அனுவாதம் பண்ண சொல்றது அப்படின்னு இந்த வாக்கியம் வர்த்தமானா வர்த்தம் இல்லை. அந்த சொன்ன ஏற்கனவே சொன்ன அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு சொர்க்கம் பலம்னு இங்க சொல்றது. முதல்ல அக்னிஹோத்திர ஜோதி இந்த வாக்கியத்துல பலம் இல்லை, அதனால அதுக்கு பலம் என்ன அப்படின்னா
அதுக்கு இந்த வாக்கியத்தினால சொர்க்க ரூபம் ஒரு படத்தை சம்பந்தப்படுத்தி காமிக்கிறது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது தோஷமே இல்லை. அதே மாதிரி இப்ப யதோபாயமான பூதானிகா என்று அனுஜாதாண்டி வந்து எப்படியும் தரிசன சந்தி சத்யா சத்த தத் பிரம்ம அப்படின்ட்டு வருணன் வந்து பிரகுவுக்கு உபதேசிக்கிற. இப்போ ஏற்கனவே எங்கேயோ ஒரு சிந்திச்சு கொடுத்து அது அனுமானம் நோஞ்சிருந்தோம். அது இல்லை. ஏன்னா சத்தியம் ஞானமும் நந்தம் பிரம்ம. அதே மாதிரி சதேவ சௌமியமக்ராசீத் ஏகமேவா திதீயம். இந்த சதேவ சௌமிய மக்ராசீத் ஏகமேவா திதீயம் இருக்கு. இதுக்குதான் விதிவாக்கன் பேர். நம்ம உபநிடத்திலாம் இந்த பிரம்மம் ஏன் இதை சொல்லணும் விதிவாக்கியம்னா, இந்த விதிவாக்கியத்தினாலதான் இந்த வாக்கியத்தினாலதான் பிரம்மஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சத் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, விசாரமே அற்றது. அதுதான் சச்சப்த வாக்கியமான பிரம்மம். அது ஏகமேவ. ஏகமேவ என்ன அர்த்தம்? உபாதான காரணமா இருந்தது, மூலப்பொருளா இருந்தது. அத்விதீயம் அப்படின்னா அது நிமித்த காரணம், செய்கிறவன் கர்த்தாவா இருக்கிறது. இப்படி அந்த உபாதான காரணம், நிமித்த காரணம் எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கிறது, அதுதான் முதல்ல இருக்கிறது, அதுதான் எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு அனைத்தையும் இத்தனை ஒன்று வாக்கியத்தை சொல்லிட்டு போயிருக்கு. அவங்க தேசிகன் இதுல வந்து ஷேமதிர சத்திரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிற திருமந்திரத்தை பத்தி சொல்லிச்ச, மூலமந்திரத்தை பத்தி. பெரிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே அப்படிங்கிறார். சின்ன கண்ணாடி அதுல பெரிய தலையையும் பார்க்கலாம், கோபரியதையும் காமிச்சுடலாம். அதுல ஏன்னா அந்த கண்ணாடிக்கு அந்த சக்தி உண்டு. அந்த மாதிரி திருமந்திரமானது மூலமந்திரம் எல்லா விஷயத்தையும் காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வாக்கியம் சதைவ சுவாமி இதை மக்கள் ஆசிரியர் ஏகமே அத்திதீயம். இந்த ஒரு வாக்கியத்தினாலேயே பிரம்ம விஷயங்கள் அனைத்தையும் நாம தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்க, ஏகமே ஆசிர் அக்ரே ஆசிர் உலக காலத்துல இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி. அப்ப வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தமா இருக்குது. அதனால என்ன எடுத்து மீதி எல்லாம் உற்பத்தி ஆகுது. ஏகமே ஆசிர் ஒண்ணுதான் இருந்தது, அதுதான் உபாதான காரணம். வேற எதுவுமே உபாதான காரணம் கிடையாது. அபின நிமித்த உபாதான வேதாந்த பட்சம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நிமித்த காரணம் அத்திதீயன்று. இப்படி அனைத்து விஷயங்கள் அதை வந்துருச்சு. அந்த வாக்கியத்தினால எந்த பிரம்மத்தை நாம தெரிஞ்சின்றோமோ அந்த பிரம்மமானது ஏதோ மாணி பூதான் ஜாயந்தே அப்படின்ற வாக்கியத்தினால பிரம்மம் இது அப்படின்னு அனுவாதம் பண்ணப்படுறது. அதனால நீ சொல்ற மாதிரி ஒரு அனுமான பிரயோகம், அந்த அனுமான பிரமாணத்தினால ஈஸ்வரன் சிந்தித்தான், அதுதான் இது அனுவாதம் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப அழகா ஒரு தோஷம் சொல்ற அதுக்கு. அந்த மாதிரி நீ சொன்னதை நான் ஒத்துட்டா என்ன தெரியுமா, உங்க சித்தாந்தப்படி வர விரோதம் வந்துடும். ஏன் விரோதம் வரும் அப்படின்னா, நீ அனுமானத்தினால என்ன சொன்ன அப்படின்னு நிமித்த உபாதானம் ஒத்துக்கல. மூலப்பொருள் வேற, கடத்துக்கு மண்ணு தான் மூலப்பொருள், அது கர்த்தாலும் குலாலும் அப்படின்னு நீ சொல்ற சொல்லிட்டு. ஆனால் உபரிதத்தை நிகரமா சொல்லிட்டு ஏகமே அத்திதியும் சொல்லிடுச்சு. ஏகமே அத்திதியும் அர்த்தம் உபாதான காரணம் நிமித்த காரணம் பிரம்மம் தான் அப்படின்னு ஆகுது. அதுக்கு விரோதம் அப்படி அனுமானம். இப்போ நீ வேதம் அனுமானம் பண்றதுன்னு சொல்லிட்ட, வேதம் நீ சொன்ன பின்ன பின்னமா இருக்கு. உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற அப்படின்னு நீ சொல்ற அனுமானத்துல இருக்கு. ஆனா நாங்க சொல்ற என்ன தெரியுமா இருக்கு, பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம் இருக்கு. இப்ப பரஸ்பர விருத்தமா போயிடுச்சே, விருத்தமான எப்படி அனுவாதம் பண்ணும்? ஆனா எங்க வாக்கியம் இருக்கு பாரு, சதேவ சௌமியத மக்கள் ஆசி ஏகமே அசிதீயம், அது சாயகம் வாக்கியம். அந்த வாக்கியத்தினாலதான் அபின்ன நிமித்த உபாதானம் பிரம்மம், அது பழைய காலத்துல அது ஒன்றிதான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது வந்து சசிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோமே. அந்த அந்த வாக்கியம் தான் இதுல இருந்து உண்டாச்சு அப்படின்றதுனால உபாதான காரணம். அதுலயே லயிக்கிறது, அதுவும் உபாதான காரணம். ஏன்னா மண்ணில இருந்து கடம் உண்டாச்சு, அந்த கடமா திருப்பி மண்ணா மாறிச்சு கடமே. அந்த மாதிரி பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு, திருப்பி அந்த பிரம்மமாவே மாறி வந்துடுறது, அதான் பிரம்மத்திலேயே லயத்தை அடைஞ்சிடுறது. அந்த மாதிரி எது எதனால ஜீவிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால நிமித்த காரணம் சொல்லப்பட்டதாயிருக்கு. ஆக எல்லாமே உபநிடத்து வாக்கியத்தான் தெரியுது. நீங்க சொல்ற விடயமா பார்த்தாக்கா விருத்தம் விரோதம் வந்துடுறது.
இது பரஸ்பரமான பரஸ்பரம் விருத்தமான விஷயம் இருக்கிட்டு அந்த அனுமானத்தினால சொல்லப்பட்டது, இங்க அனுமதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றதே அபத்தம் முடியும், அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். ஆக்ஷேபம் என்றார் என்ன, ஆம்னாய பிரதானாக, ஆம்னாயம்னா வேதம், இந்த வேதம் இருக்குது இதுதான் பிரதானம் நமக்கு. ஏற்கனவே சாஸ்திர யோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் தான் யோனின்னா பிரமாணம் அப்படின்னு அர்த்தம், காரணம்னு அர்த்தம் உண்டு. காரணம்னா என்ன அர்த்தம், நமக்கு ஞானம் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறது பிரமாணம் தானே. ஒரு இது இது கடம், இது பசுமாறு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றது, பிரமாணத்தை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த பிரமாணம் தான் ஞானம் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால சாஸ்திரம், சாஸ்திரம்னா வேதம், இந்த வேதமே காரணம் சொல்லிட்டாரு சூத்திரக்காரர். இப்படி சொன்னாக்க அது சொல்றாரு நையாக்கள் கேட்கிறான், ஆம்னாய பிரதானாக, வேதமே பிரதானம் பிரதானம் சொல்ற நீங்கள்னா வச்சுட்டு அணுகத்தை எழுப்பி சில இடங்கள்ல நீங்களே திருப்பி சொல்றீங்களே, நீங்களே வந்து சொன்னதையே திருப்பி சொல்றீங்கோ, அனுவாதம் பண்றீங்கோ, எப்படி என்ன அனுமானத்தினால நீங்க சொல்றீங்கோ, என்ன சொல்றீங்கோ அப்படின்னா, ஒரு கர்த்தாவானவன் அனுமானம் பண்ணப்படுபவன் ஊகிக்கப்படுபவனா இருக்கான். ஏன் அப்படின்னாக்கா இந்த லோகம் இருக்கிறே அஸ்மதாதே அசக்கியி காரியேகி, நம்மளா நம்ம நம்ம முதலான வாழலாம், ஜீவன் முதலான வாழ்நாளாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாத காரியங்கள், எது பிரபஞ்ச சிருஷ்டி, பிரம்மாண்டமான பிரபஞ்ச சிருஷ்டி, நாமளே லோகத்துல பண்ணிட்டுருக்கோம் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை பார்க்கறது அதுவே கூட ஏற்படுறது நமக்கு என்ன ஆயிடுறது, நான் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம விலகி போறோம். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு நாம என்ன விலகி போறோமே, ஏன்னா சில காரியங்கள் தான் நாம பண்றோம், சிலதான் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நாம போயிடுறோம். அப்படி இருக்கிறது பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை யாரால பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது, நம்ம தான் அல்ப ஜானம் அல்ப சக்தி, அதனால நம்மளால பண்ண முடியாது. இப்படி பண்ண முடியாததுனால வேதத்தையே பிரமாணமா உடையவாள், வேதம்தான் பிரதானம் சொல்லக்கூடிய வேதாந்திகள் கூட, அதாவது பராசராதிகள் அவள்லாம் கூட என்ன பண்ணா தெரியுமா, நம்மளாலன்னா பண்ண முடியாது, ஏன்னா அல்ப சக்தி அல்பமான ஞானம் நமக்கு இருக்கு, அதனால சர்வாத்மனா இதெல்லாம் பண்ண முடியாது பிரபஞ்ச சிருஷ்டிய, அதனால அனுமேயம் பகவானும் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நிதானம் நாம பண்ண அனுமானத்தினால விஷ்ணுபுராணம்ங்கிறான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டா. சில இடங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கா, எப்படி சொன்னா மேகோதய சாகர சன்னிவர்த்தி அப்படின்னா ஆரம்பிச்சு அவர் சொல்றாளாம், மேகோதய மேகமானது உதயமாகிறது, நம்மளால பண்ண முடியுமா, அன்னைக்கு ஒரு ஸ்லோகம் மேகத்தை நான் பல சுவீட இருக்கு பாருங்க, நக்ஷத்திரம் கந்தி சோபூர் மகோதரி வாசுதேவசிய வீரியான எதிர்தானி மகாத்மனஹான் சொல்லிருக்கேன், நம்மளால தான் நடத்த முடியும், ஏன் போ சந்திரன் நம்ம தள்ள வேலை, நட்சத்திரங்கள் ஏன் வேலை, சூரியன் ஏன் வேலை, பூமி எப்படி நிக்கிறது, ஜனம் எப்படி உள்ள வராம அங்கேயே ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த மரியாதைலாம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா அவனுடைய சங்கல்பத்தினால வந்தது, அவன் இல்லைன்னா முடியாது அப்படின்னா இருக்கோ இல்லையோ. இது கூட இந்த மாதிரி நம்ம அனுமானம் பண்ணணும், நம்மளால முடியாததுனால அவனால்தான் இதை பண்ண முடியும். மேக உதய சாகர சன்னிவர்த்தி, சாகரத்தை எல்லாம் இது பண்றது, அந்த மாதிரி இவைகள்லாம் விஷ்ணுவோ பிரபதந்தி, விஷ்ணு அடைஞ்ச மாயை, மாயின்னு இந்த இடத்துல வெறும் அஜ்ஞானம் இல்லை ஆச்சரியம் அர்த்தம், நம்ம சித்தாந்தத்துல மாயா சித்தத்துக்கு ஆச்சரியம் அப்படின்னு
என்ன சொல்ல போற ஐநா ஆச்சரியம். ஏன்னா வந்து அது வந்து விஷ்ணு புராணத்துல வந்து எஜ்ஜ வராங்க வராதவரம் என்ன பண்ண அனாயாசமா அப்படியே போய் அப்படியே தூக்கிட்டு அது தூக்குற சமயத்துல என்ன ஆச்சரியம் வந்து மாய உன்னுடைய மாய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்றா. அப்படின்னா அனாயாசம் வசுகார் எடுக்கிற ஆரம்பத்தில் வித்யாசாரி நடத்துற அனாயாசமா இந்த பூமியை உத்தரணம் பண்ணிட்ட அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பெருமாளுக்கு அத்தியந்த ஆச்சரியகரமான இருக்க கிருத்தியம் இது அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்ச மாயை போய் அவித்திய அஜானம் பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டா தவைஷா மாய பிராந்திங்க சொல்லணும். ஆனா தவைஷா மாயான்னு அங்க இருக்கு ஆச்சரியகரமான மாயை அது. அதனால விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னாக்கா ஆச்சரியகரமான சிருஷ்டி இந்த மாதிரி சிருஷ்டியை பார்க்க முடியுமா உங்களெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இன்னும் தெரியாது. நான் வந்து ரெண்டாவது படிச்ச தமிழ் புத்தகம் அந்த தமிழ் புத்தகத்தில் ஒரு குட்டி கதை கதை ஒன்று வரும் ஆதவன் ஒருத்தன் அவன் நடந்து வந்துட்டு இருப்பான் நடந்து வந்துட்டு வெயில் அந்த வெயில் வரைச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு ரொம்ப வேத்து போடுறேன் கீழே குறைஞ்சியா பத்துக்கலாமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை ஒரு பூஷணி கொடி ஒன்று போயிருந்து பூஷணி கொடியில் பார்த்தான்னா கொடி பெரிய பூஷணிக்காக இருக்கும் கொடியா தன்னை சாதாரணமாக அப்படியே திண்டி போன மாதிரி இருக்கும் அங்கேயிருந்து கொஞ்சம் நடந்து வருவான் வந்தாலும் பெரிய வடவருஷம் இருக்கும் ஆலமரம் அந்த ஆலமரத்தை பார்த்தா நல்லா நிழல் இருக்கும் அதை நல்லா படுத்துருவான் படுத்து நீங்கள் அண்ணாந்து பார்த்தான்னாக்கா பெரிய ஆலமரத்தில் இத்தினோண்டு சின்ன பழம் ஆலம் பழம் பார்த்துருப்பீங்க ஆலமரத்தை பழம் சேர்ப்பாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இவனுக்கு கல்லை அடிச்சுக்குவான் இந்த தெய்வத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கா இத்தினோண்டு கொடி அதில் உலோபரிய காய் உலோபரிய மரம் இத்தனோடு காய் என்ன ஆச்சரியம் விசித்திரமா இருக்குது இந்த தெய்வத்துக்கு இது சிந்தனையே கிடையாதா புத்தியே கிடையாதான்னு தோணும் அதனால சின்ன தூக்கி போயிடுவான் திடீர்னு வழி நின்றுடுவான் என்னன்னாக்கா ஒரு அந்த ஆழ பழம் இவன் நெத்தியில் வந்து விழும் விழுந்தாலும் சுடீர்னு வலிக்கும் அப்புறம் வலிச்சு பார்ப்பான் என்ன ஈஸ்வரனை போய் பகவானை போய் நம்ம புத்தி கெட்டோம்னு சொன்னவன் நிஜமா இந்த பூமியில சாதாரண கொடி அதுக்கு உலோபரி காய் இருக்கு அந்த காய் இந்த மரத்தில் இருந்து இந்த அல்ல விழுந்தனே கதி என்ன ஆயிருக்கும் பெருமாள் எவ்வளோ நல்லது பண்ணிருக்க அது வந்து திரும்ப காயாக இருந்தால் என்ன வலிக்கிறது அந்த தூகிணி காய் மாதிரி பெருசாக காய் இருந்து இந்த அல்ல விழுந்தனே கதி என்ன ஆயிருக்கும் நான் போய போயிருப்பேன். அதனால பெருமாள் ஆச்சரியகரமான சக்தியை பண்ற இது அந்த கதையில வந்து முடியதுதான் பகவான காட்டில் அறிவாளி யாருமே கிடையாது இதுதான் பகவத் சங்கல்பம் அற்புதமான மாயை ஆச்சரியகரமான சிருஷ்டி இந்த சிருஷ்டிகள்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் அவன் நம்ம கர்மாக்களை கொண்டுதான் எல்லாம் பண்றான். பின்னாடி வரப்போறது ரொம்ப வகையெல்லாம் வரும் அரிகரணங்கள் வரும் அந்த அரிகரணங்கள்லாம் சேவிக்க சேவிக்க நிஜமா இப்பயே போயிட மாட்டோம் மோட்சத்துக்குன்னு தோணும் அந்த மாதிரி சுவாமி சுவாமிகள் என்ன ரகான சுவாமிகள் பகவான் 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 பகவானுடைய ஆச்சரியகரமான சக்தி அவன் எப்படிலாம் இருக்கான் எப்படிலாம் பண்றான்னு சொல்ல போற இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை சிறுவீதம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ எவ்வளவோ புண்ணியம் சதஸ் நடந்தது சதஸ் நடந்துட்டு அவள் பார்க்க வரதாச்சு சுவாமி இருந்திருந்தார் சில லௌகிகாஜன் ஒரு கேள்வி கேட்டான் பெருமாள் வந்து இந்த அதிகரணத்துக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அவனுடைய ஆச்சரியகரமான ஒரு சங்கல்பத்தின்னு சொல்றதுதான் சொல்றேன். அப்ப வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தேன் பகவான் வந்து பக்ஷபாதியா இருக்கானே நித்தியசூரிகளை எல்லாம் அனுகிரகிக்கிறான் பக்தான அனுகிரகிக்கிறான் ஆனால் பாபிகளை எல்லாம் சிக்ஷிக்கிறான். ஒரு தாயார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாட்டாலும் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் ஏன் இப்படி பகவான் பார்க்கிறான் அவனுக்கு ஏன் பக்ஷபாதம் அப்படின்னு அதுக்கு வரதாச்சார சுவாமி இதை நான் வந்து சபையில கேட்டேன். அப்போ வரதாச்சார சுவாமி சாய்ச்சர் நாள் பாம்பிரியும் மகாபண்டிதர் ஸ்ரீகார புத்திரன்வர் அந்த மகன் சாய்ச்சர் பெருமானுக்கு அனுகிரகம் தான் அவனுக்கு சுபாவமே நிகிரகம் ஏற்கின்றது. ஒரு குழந்தை ஏதோ தப்பு பண்றது அந்த சமயத்தில் அப்பாவோ அம்மாவோ உன்னை பொண்ணு போடுறப்பார் அப்படின்னு கஷ்டம்
மூஞ்சி அப்படி கோரமா வச்சுட்டு மிரட்டுறோம். அந்த சமயத்துல உண்மையில நம்ம கொண்டு விடுவோமா குழந்தைய? அந்த நிகரம்ன்றது ஏற்கின்றது, சிக்ஷிக்கிறது ஏறிட்டுகிறது, நம்மளே ஏற்கின்றது சொல்றது. உண்மையிலேயே நமக்கு அனுகிரகம் தான் ஆசை. குழந்தைகளை எப்பொழுதும் பார்த்து பார்த்து பிரதியா பண்ணணும், அதுதான் நமக்கு சுபாவம். அதனால அனுகிரகம் தான் இந்த நிகரம் இருக்கே, அது கூட அனுகிரகம் தான். ரசத்திரேசாரத்தை சேர்க்கிறார், இப்படி நிகதேரேவ ஹிதத்தா, எதிரிகளை அடிக்கிறது கூட அவனுக்கு இதமாகிடுறது, எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படிங்கிறது சுவாமி. எதிரிகளை அடிக்கிறது, ஒருத்தர் அடித்தானா வலிக்குதானே அடிக்கணும், ஆனால் இவர் அடிச்சு கொண்டு போடுறது சுவாமி. கொண்டுட்டாலும் அவனுக்கு என்ன எடுத்துனாக்கா நல்லது கிடைச்சி விட்டேன், மோட்ச பிரதி. அதனால நிகரம் கூட நமக்கு அனுகிரகம், அது ஏற்றின்றது. இதுதான் அவருடைய சந்தர்ப்பம். அப்ப புதுக்கோட்டை சுவாமி பக்கத்துல இருந்து விழுந்த அந்த சுவாமி சாச்ச என்ன பேசிக்காரன் கேள்வி, நாமெல்லாம் எங்கேயோ பிறந்திருக்கு, பிறந்து எப்படி எப்படியோ இல்லாம இந்த மாதிரி ஒரு பிரம்ம குடத்துல பிறக்க வச்சு, நல்ல ஆச்சாரியரை சேர்க்க வச்சு, இந்த மாதிரி வேதாந்தங்களை வாசிக்க வச்சு, பிரபத்தி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி, ஆச்சாரியாவை சிந்தனை பண்ணிட்டு, பகவான சிந்தனை பண்ணிட்டு, நல்ல வார்த்தைகளை கேள்வி கேட்டுண்டு, பெருமாளை சேவிச்சுண்டு, எப்படி நாம நல்லா இருப்போம்? இப்படி பகவான் நம்ம படைச்சிருக்கானே, இத்தனை வச்சு சந்தோஷப்படாம நிகரம் அனுகிரகம் கேள்வியே வேண்டாமேன்னு, அந்த மாதிரி நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுதான் விஷ்ணுவனுடைய மாயை, இதுதான் விஷ்ணுவனுடைய மாயை. ஆச்சரியகரமான சிருஷ்டி, ஆச்சரியகரமான அனுகிரகம், ஆச்சரியகரமான நிகரகம், எல்லாம் ஆச்சரியம் 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 சரியா சொல்லுங்க. எதை பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கேன் உனக்கு. அதனால இவைகள் அத்தனையும் இப்படிப்பட்டதுதான். அதனால இந்த மாதிரி விஷ்ணு புராணாதிகளில் பராசரம் புராணம் தான் சொல்லிருக்கா, ஆம்நாய புராணாக வேதாந்திகள்லாம் பராசரம் புராணம் எல்லாம் நம்மளாலெல்லாம் பண்ண முடியாத காரியத்தை பண்றவன் ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு அனுமேயம் அனுமேயம் அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்கணும். இது விஷ்ணு புராணங்கள்லாம் சொல்றக்காலே அதான், அது அதிப்பிரைதி ஜென்மாதி வாக்கியம். ஜென்மாதி வாக்கியங்கள் என்ன? ஜென்மாதி வாக்கியம் எதவாயமான பூதான் ஜாயந்து, அனுமானத்தினால் சொல்லப்பட்ட இந்த ஈஸ்வர சாதனத்தை தான் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்றது. வேத வாக்கியங்கள்லாம் அபிப்பிராயி அபிப்பிராயப்படுறது, இது ஜென்மாதி வாக்கியம். இந்த இந்த சிருஷ்டி சிருஷ்டிகள்லாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான். அதனால ஈசானுமான தியஜனம், ஈஸ்வரனை அனுமானம் பண்றத தியாகம் பண்றது தியஜனம். அனுசிதம் வைத்திகத்திய வேதாந்திகளுக்கு இதெல்லாம் அனுசிதம், இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா தவறு. அவன் நீங்க சொல்றது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னாக்கி ஔசித்ய உபதேசா, ஏன்னா விஷ்ணு தான் ஜெகக்காரணம், விஷ்ணுவை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. இது வேதத்தினால தெரியப்பட்டது, வேதம் தான் சொல்லிக் கொடுக்கறது. என்னன்னாக்க வேதம் தான் லக்ஷ்மி சமேதனான சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணு பகவான் அவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்ட்டு வேதம் சொல்லிக் கொடுக்குறது. அத வந்து அனுமானத்தினாலேயோ யுக்தியினாலேயோ சாதிக்கிறதுக்கு அவள் எல்லாம் முற்படுறா, அவ்வளவுதான் அது. இதான் ஔசித்யம். நீ வேதத்தினால சொன்னா கூட, நீ யுக்தி கேட்டனாக்க யுக்தியால் கூட எங்களால் சொல்ல முடியும், யுக்தியால எங்களால் சொல்ல முடியும். வேதம் தான் சொல்றது, வேதம் சொல்றது யுக்தியினால் கூட நான் சொல்லுவேன். கார்த்திகால பத்தி பரிகாசம் பண்ணுவா, கார்த்திகால பத்தி நியாய கால என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இவ பிரத்யமா ஒரு வஸ்துவை பார்த்தா கூட அதை அனுமானத்தினால சாதிக்க பார்ப்பாளாம். ஒரு யானையை பார்த்தான் ஒருத்தன், யானையை பிரத்யமா பார்த்துட்டான், பார்த்தவனே இது யானைன்னு சொல்லிட்டு போறோம் அவன் அவன் அனுமான பிரதம் சொல்லுவானா, ஐயன் மிருகா கஜகா, இந்த மிருகமானது கஜம். ஏன் சுண்டா வச்சா, சுண்டான்னு சுண்டு கேந்திர தும்பிக்கை இருக்கு, அதனால இது யானையா இருக்கணும். பிரத்யமா பார்த்தானோ அதனாலேயே அனுமானம் தெரிஞ்சிருப்பேன். பிரத்யத்தினால எதுக்கு அனுமானம் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த அனுமானத்தினாலதான் அவனுக்கு சொல்றது அவன் ரொம்ப பிடிக்குவான். பிரத்யக்ஷனாவது கிருஷ்ணவர்த்தம் அனுமித்தியா தாவகின்றி அனுமான ரசிக்காக தர்க்க ரசிக்காக அப்படின்னு சொல்லுவாவா. இதை பார்த்தாலும் ஒரு அனுமானத்தினால சொல்லிடணும். இப்படி அனுமானத்தினால சாதிக்கணும்ன்றது போகணும், அதை அவா பண்றாரு இல்லையோ. நாங்க அப்படி இல்லை, இந்த
வேதத்தினால சாதிக்கப்பட்டது. அதை ஔசித்யம் சொல்றோம். ஔசித்யம் என்ன? இது சரி அப்படின்னு யுக்தியை கொண்டு சொல்றோம். யுக்தியை கொண்டு சொல்றதுனால இந்த மாதிரி விஸ்வபுராணாதிகள்ல பராசரம் புராணவாள் சொல்லியிருக்கா. மற்றபடி அனுமானத்தினாலதான் சாதிக்கணும்னு அவள் சொல்லவே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அவளே வேதத்தான் சொல்லிட்டு போறா. எடுத்த உடனே வேதத்துல தான் பிரதானமா சொல்றாவா, வேதம் சொல்ற சிட்டி பிரகடனத்தான் அவள் எல்லாம் காமிச்சுட்டு போயிருக்கா அப்படின்றதுனால குழப்பி ஔசித்ய உபதேசா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இதுதான் கிரமம். இப்படி சொன்னதுனால தோஷம் கிடையாது. என்ன நான் வந்து அவர் சொன்னார் இல்லையோ, குமார் உதயநாச்சாரியர் அனுமானத்தை சொல்லி அதன் பிறகு வேதத்தினாலும் சொல்லப்படுதுன்னு அவர் சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரி நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன பண்ண முடியுமா, வேத விருத்தம் இல்லாத வேதத்துக்கு அவிருத்தமான தர்க்கத்தினால எதை சொல்றோமோ அதுதான் பிரமாணம். அப்பதான் அந்த தர்க்கத்துக்கு இது பண்ண முடியும். வேத விருத்தமா ஒரு தர்க்கத்தை சொன்னாக்கா அது தோஷமா போயிடும். நீ சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த தர்க்கம்ன்றது இருக்கே அது உத்தம சுவாமி சேர்க்கிற தர்க்கம் அப்படின்னு சொன்னாக்கா அது இப்ப என்ன சொல்றது, வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன்னு சொன்னதுனால தர்க்கன்றது வேதத்துக்கு அங்கமா எடுத்து அங்கமா போயிடுச்சுனாக்கா அங்கம் பிரதானமா அல்லது அங்கி பிரதானமா, அங்கிதான பிரதானம், அங்கின்றது வேதம், அதுதான் பிரதானம். அதை கொண்டுதான் சொல்லணும். அதை கொண்டு சொல்றதுல இந்த தர்க்கமானது கொஞ்சம் உபகாரம் பண்றது. ஏன்னா அங்கமா போயிட்டதுனால நீ கிடைக்க சொன்ன மாதிரி கர்த்தா வந்து அனுமானத்தினாலத்தை சிந்திக்கிறான், அதனால ஈஸ்வர அனுமானம் சரின்னு சிந்திச்சேன்னாக்க லோகத்துல எப்படி இருக்கு, ஏற்கனவே சொல்லிட்டோம், லோகத்துல இருக்கிற கர்த்தாக்கள்லாம் கர்மாதீனமான ஞானவான்கள், கர்மாதீனமா தான் அவள் என்ன பிரவர்த்திக்கிறா, அவனுக்கு கர்மாதீனமான சக்தி இருக்கு, கர்மாதீனமான சரீரம் இருக்கு, அது ஈஸ்வரனை ஒத்துக்கலையே, கர்மாதீனமான சரி ஞானம் இல்லை, சக்தி இல்லை, கர்மாதீனமான ஈஸ்வரன் இது சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டேன், சரீரமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டான். இப்ப லோகத்துல சரீரியா தான் பார்த்துரும், கர்த்தானா சரீரத்தை உடையவன், கர்த்தா சரீரத்தை உடையவன் சொல்லிட்டேன்னாக்கா அனுமானத்தினால அப்ப ஈஸ்வரனுக்கும் சரீரம் உண்டு ஒத்துக்கணும். ஏன்னா லோகதஷ்ட நியாயம் லோகத்துல அப்படிதான் இருக்கு, அதை நீ ஒத்துக்க மாட்டேன்றியே, அப்ப அது விரோதம் வர முடியாது. அதனால இந்த வேத விரோதத்தினால பரிகாரம் வருகிறது. வேதத்தினால சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டாக்கா எந்த விரோதமும் வராது. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க எல்லாமே தோஷமா போயிடும். சரி இப்ப நாங்க சொன்னமே யதோவாயுமான பூதாஜாயின் அனுவாதம், அனுமானத்தினால சொல்லப்பட்ட ஈஸ்வரன் இந்த யதோவாயுமான வாக்கியத்தினாலும் சொல்லப்பட்டான், அனுவாதம் தான் இதுன்னு நாங்க சொன்னமே என்ன, அப்படி கிடையாது. என்ன சதய சௌமியராசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் என்ன வரதான் நாராயணன் வாக்கம் பொருள்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், பொருள்கள் சுத்திரம் சொல்லப்பட்டது தான் இங்க வந்து சாதிக்கப்படுறதுன்னு. இப்போ பொருள் சுத்திரானவைகள்னால கஷ்டமா தெரிஞ்சிருச்சு பரமாத்மான்னு பிறக்கான், அவங்ககிட்ட என்ன இந்த லோகம்லாம் உண்டாகிறது அப்படின்னுட்டு இந்த எதவாயமான கூட்டம் தெரியுது. அதனால விதாயக வாக்கியம் அவைகள், இது அனுவாத வாக்கியம், அதுவே சரியா போயிடுது. நீ கணக்கு அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னாக்க உனக்கு தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா எத்ரயம் அபிசம் திசந்தி இவைகள்லாம் அடைவு அடைபவைகளாக உள்ள நுழையிருக்கின்றன. அடைபவைகள்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரம்மத்தை போய் அடைபவைகளாக உள்ளே நுழைஞ்சிடுறது, ஈஸ்வரன் கிட்ட லயிச்சுடுறதுன்னு அர்த்தம், உலகத்தை அடைஞ்சிடுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த வாக்கியம் எப்பயன் ஜபிசம் விசந்தி அப்படின்னு அங்க வந்து பிரளயத்தை சொல்லிடுச்சோம். அப்போ ஒரு மண்ணுல எப்படி கதமானது லயிச்சிடுவோம், அத மாதிரியாக இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்துல போய் லயிச்சிடும் அப்படின்னு லயகாரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரளய காரணம் இது அப்படின்னு சொல்லிட்டாக்க உபாதான காரணம் சுத்தி சொல்றது, அது உனக்கு வந்து விரோத வாக்கியம் சித்தாந்தத்துக்கு. ஏன்னா அனுமானத்தான் நிமித்த காரணம் நீ ஸ்தாபிக்கிற,
நீ வந்து உபாதான காரணம் சாதிக்கிறையே, அதனால லயஸ்தானத்துமே வராது. இல்ல இல்ல, சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இதனுடைய வாயில அது உள்ள பொந்துட்டு வஸ்திரா நிதே ஸ்வரமான விசந்தி, வஸ்திரங்கள் மூஞ்சிலாம் ஸ்வரமான விசந்தி உள்ள நோஞ்சிடுறது. அது மாதிரி தம்சம், தம்சம்னாக்கா பல்லு முதலானவைகள்லாம், அவைகளும் எல்லாம் பயத்தை கலத்துற அந்த பல்லு முதலானவைகள்லாம் கூட உள்ள போயிடுறது. இப்படி என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா மறைஞ்சி போறதுன்னு அர்த்தம். அவைகள்லாம் பயமா இருக்கக்கூடியது, பயத்தை கொடுக்கக்கூடியது மறைஞ்சி போச்சுன்னு சொல்லணும். மறைஞ்சி போயிடுதுன்னு என்ன அர்த்தம், லைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி உபச்சாரமே சொல்லலாம், உபச்சாரமா பெருமாள் கிட்ட போய் அடையிறதுன்னுட்டு அப்படின்னு சொன்னாக்கா அது ஓம் பட்சத்துல தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா, நீ அனுமானத்தை சாதிக்கிறியோ இல்லையோ அந்த ஈஸ்வரனுக்கு சரீரமே கிடையாதுன்னு சொல்லிருக்க. சரீரமே இல்லைன்றதுனால இந்த மாதிரி உணர்வுறது அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு ஒன்னால சொல்ல முடியாது. அது ஓம் பட்சத்துல தோஷம் வந்துடும். ஏன்னா சரீரமே இல்லை ஈஸ்வரனுக்கு நான் ஒத்துருக்கான், சரீரமே இல்லாதனால சரீரம் இல்லாத ஒன்றுனால எப்படி சாதிக்க முடியும், அதனால இது தவறது. இப்படிலாம் சொன்னதுனால தர்மிகிராக பிரமாணம்ன்றது நமக்கு வேதம் தான். அதனால வேதத்துல எது சொல்லப்பட்டதோ அதுதான் அனுமானத்தினாலேயோ அல்லது சர்க்கம், சர்க்கம்னா யுக்தி, அந்த யுக்தியினாலேயோ லாஜிக், அதனால நாம் வந்து இது பண்றோம், ஔசித்யம் சொல்றோம். ஆகவே இந்த எங்க எதிர்த்து தான் முத்திரபெற விரோதமும் இல்லை. அதனால நாங்கள் வந்து பராசரெல்லாம் சொன்னேன் அப்படின்னா நீ கேள்வியே கேட்க முடியாது. அவள்லாம் வேதத்தை தான் பிரதானமாக சொல்லுவா. ஏன்னா சாட்சாத் வேதத்தை திரஷ்டா, வேத திரஷ்டாக்கு ஏன்னா ரிஷிகி அப்படின்னா ரிஷி தரிசனின் தாத்து கிரியாபதம் ரோட் ரிஷி தரிசனி. அவ வந்து ரிஷின்னா வேதத்தை பார்த்தவான்னு அர்த்தம், வேதத்தை சாட்சாத் கரிச்சவா. அவளுக்கு ஸ்பஷ்டமா வேதத்தினாலே தெரிஞ்சு தப்போ என்னத்துக்கு அனுமானம் கட்டினவா, அனுமானத்தினா அதுக்கு தெரிய வரமாட்டா. அப்படி சொன்னாக்க யுக்திவாதனையில யுவாகத்துல யுக்திவாதம் இந்த நம்ம ஹேத்து சங்கவாதிகள் ஹேதுவாதம் ஹேதுவாதம் பண்றதா பகுத்தறிவுவாதிகள் அவளுக்குலாம் சொல்றதுக்கோசம் சில வார்த்தைகள் சொல்றாங்க. அப்படி இருக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி ஏன் வர வேண்டாம், அதனால இதுதான் கிரமம். இப்படி அஞ்சு ஸ்லோகங்கள் இந்த சாஸ்திரிய யுக்திவாதிகளத்துல இருக்கு. அஞ்சு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்துல பூர்வபக்ஷம் சொல்லி அதுக்கு பதிலாக விஸ்வாமித்ராங்கிறவாழ்லாம் இருக்கிறதுனால ஜீவனே வந்துட்டு போட்டவை அப்படின்னு சொன்னா, இரண்டாவது ஸ்லோகத்தினால அனுமான பிரயோகம் சொல்லி அந்த அனுமான பிரயோகத்தினாலேயே சித்திச்சிடுமேன்னு சொன்னாக்கா அது தோஷம். ஏன் தோஷம் அப்படின்னாக்கா, நீ சொல்ற அனுமானத்தினால புலாளாதிகளுக்கெல்லாம் சர்வஜத்வாதிகள்லாம் பார்த்ததில்லையே, அதுவே சித்திக்காது. அப்படி சர்வதிரஷ்டத்துவம் சர்வஜத்வம் அதெல்லாம் இல்லை, சர்வசக்தித்துவம் இல்லை, அதனால அப்படி உங்களை சிந்திக்கவே சிந்திக்காது. அதனால உன் பட்சத்துல அது தோஷம் தான் அனுமானத்துக்கு. மூணாவது இதனால இல்ல விதிரேக அனுமானம் சொல்றோம் எதிர்மறையா அப்படின்னு கேட்டாக்கா, அது எதிர்மறை அனுமானத்தை உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னா லோகத்துல சர்வஜ கர்த்தத்துவம் சர்வஜ கர்த்தத்துவம்ன்றது ஒண்ணு இல்லை, அதை வச்சு நீ சொல்லணும். அதனால பிரதிகூல தர்க்கமும் சொல்ல முடியாது, அனுகூல தர்க்கமும் சொல்ல முடியாது. ஆகவே அது விருத்தம் அது. அதனால நீ அனுமானத்தினால சாதிக்கிற வருஷத்துல ஒரு ஜீவனையும் சாதிச்சுடு அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்திலையும், நாலாவது ஸ்லோகத்துல சரி அதுதான் வேணா போட்டோம், நீயே அனுமானத்தை ஒத்துன்னு இருக்க. எப்படி ஒத்துனேன்னாக்கா, ஒரு எனக்கு சரீரம் இருக்கு, எனக்கு பிராணம் இருக்கு, எனக்கு இந்திரியம் இருக்கு, அதனால நான் ஆத்மா, ஆனா ஆத்மாவா இருக்கேன், இந்த சரீர இந்திரியம் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம சொல்றோமோ. இன்னொருத்தன ஒத்த உணவை பார்த்தோம்னாக்கா அந்த உடம்புல இந்திரியங்கள் இருக்கு, அந்த உடம்புல பிராணம் இருக்கு, அந்த உடம்புல பிரவர்த்தி இருக்கு, வியாபாரங்கள், அதனால இந்த உடம்பானது சரீரத்தை உடையது அப்படின்னு அனுமானம் பண்றது நீ ஒத்துருக்கியே, அந்த மாதிரி ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்கோ அப்படின்னா, அப்படி இல்லை நாங்க சொல்றதுன்னா லோகத்துல பிரத்யட்சமா பார்த்தது, பிரத்யட்சமா பார்த்தது வச்சுன்னு அனுமானம் சொல்றோம். எப்படியாக்கா ஒரு வடப்புள்ளியில போய் எத்தனை எத்தனை ஜோமஹா தத்திர தத்திர வண்டிகள் நாங்க சொல்றோமோ அந்த மாதிரி நாங்க சொல்றோம். அத மாதிரி உன்னுடைய ஈஸ்வர அனுமானம் இல்லை, அதுல நிறைய தோஷம் இருக்கு. ஆனா நாங்க என்ன தெரியும் தெரியுமா,
வேதத்தினால சிந்திக்கிறது. அந்த வேதத்துல கூட பிரத்யட்ச விருத்தமா இருந்ததுன்னாக்க அதை உபசாரமா சொல்றோம், அதனால எங்க விஷயத்துக்கு தோஷம் வரல. இப்ப கடைசி ஸ்லோகத்துல புராணாதிகள்னா இந்த மாதிரி பராசராதிகள்னா இப்ப சொல்றாளே, அவாறே அனுமானத்தை விட்டுருந்தாளே, அப்படி இருக்கிச்சே நீ வந்து அனுமானம் வேண்டான்றியே அப்படின்னாக்கா, பராசராதெல்லாம் சொன்னதெல்லாம் என்னன்னாக்கா யுக்தியதான் வாசம்தான், யுக்தியினால ஸ்தாபிக்க முடியும் ஈஸ்வரனை அப்படின்னு தான் வாசம்தான். எப்படி சொன்னாக்கா வேதத்தினால சொல்லப்பட்ட ஈஸ்வரனுக்கு யுக்தியானது காமிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிருப்போம். அதனால இந்த இடத்துல ஒரு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்வர அனுமானம்ன்றதே சிந்திக்காது. இப்படி வேதத்தினால சொல்லப்பட்ட பரமாத்மா தான் இங்கேயும் சொல்லப்படுறான், அவன் தான் சர்வகாரணன். அவன் யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீமதி பிரம்மதேவத்தை சொன்ன மாதிரி ஸ்ரீமானான பெருமாள் விஷ்ணு திராட்சியை உடையவன். அந்த பகவான் தான் லோகத்துக்கெல்லாம் சிரஷ்டா, சர்வகாரணம், சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், பழைய காரணம், அனைத்தும் வேதத்தினாலேயே அறியப்பட்ட ஈஸ்வரன் தான் அப்படின்ட்டு இப்ப இந்த முதல் பேடிக்கையில ஞானத்தை பத்தி வந்தது வரதை பத்தி சொன்னது, இரண்டாவது பேடிக்கையில ஞானத்தை பத்தி பிரமாணம் என்ன, பிரமாணம் வராது, தாத்பரியம் வருமா, பிரமாணமே இல்லையே என்ன, பிரமாணம் இருக்கு. அதே மாதிரியாக இந்த இது இருக்கிற அடுத்த அதிகமாக பணத்தை சொல்ல போறோம். இப்படி தாத்பரியம், தாத்பரியம் நிர்ணயம் பண்றதுல ஆறு லிங்கங்கள் இருக்குது, ஆறு ஹேதுக்கள் அப்படின்னு சொல்ல சொன்னான்னு சொல்லிருக்கோம். முதல்லயே ஆரம்பத்துல உபக்கிரமோ உபசம்ஹாரோ அபியாசோ அபூர்வதா பலம், அதுக்கப்புறம் அர்த்தவாதோ உபபத்தியே சிங்கம் தாத்பரிய நன்மையே அப்படின்னுட்டு மீமாம்சகர் சொல்றார். அதுல உபக்கிரமும் உபசம்ஹாரம் ஒரே மாதிரி இருக்கு வேதத்துல, அது மாதிரி அபியாசம் இருக்கு பல உபரிடத்துக்கள்ல இந்த சிருஷ்டிகர்த்தா சர்வேஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு. அபூர்வத்தா நமக்கு தெரியாதது, நமக்கு தெரியாது என்ன, லோகத்துல பாக்குறது உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற, இந்த மாதிரி ஈஸ்வரன் நம்ம பார்த்தது இல்லை. அதனால இதெல்லாம் அபூர்வமான ஒரு ஈஸ்வரனை சொல்லி, அந்த அபூர்வமான ஈஸ்வரனுக்கு கல்யாண குணங்களை சொல்லி அவன் லோகத்தெல்லாம் சிருஷ்டிப்பான், அவனையும் உபாதான காரணம், அவனையே நிமித்த காரணம் அப்படின்லாம் அனைத்தையும் சொல்ற இந்த வேதத்துக்கு சிரேஷ்டம் அதிகம். அதனால இது அபூர்வத்தா. அது மாதிரி படம் இருக்கு, எப்பேற்பட்ட படம், இந்த சாஸ்திரத்தை வாசித்தாலே அவ்வளவு புண்ணியம்னாக்கா, இந்த சாஸ்திரத்தை வாசி உபாயத்தை அனுப்பிச்சாக்கா ஆச்சரியகரமான மோட்சமே படமா வருது. அதனால படம் இருக்கு, அர்த்தவாதம் இருக்கு, அங்கங்க பிரம்மத்தை பத்தி ஒரு உத்தியாக சொல்றது பிரதமத்தை, உபபத்தி இருக்கு, இதான் உபபத்தி கேட்டானோட கேள்வி இப்போ உபபத்தி ஔசித்யம், அதாவது யுக்தியே எங்களுக்கு சேர்ந்து போறது இப்படி சொல்றதுனால இந்த ஆறுமே எங்க சித்தாந்தத்துல லயிச்சு வருது. அதுல பிரமாண விஷயமானது இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டது, பல விஷயமானது அடுத்த அதிகாரத்துல சொல்லப்படுறது அப்படின்னுட்டு ஆச்சரியகரமாக இந்த சாஸ்திர அதிகாரத்தை முடிக்கிறார். நன்மாய பிரதானாகாம் கொதிதன கதையந்தி அஸ்மதாதேர சத்தியை காரியை கர்த்தாநிமேயம் பரகிதி ததபிப்ரைது ஜன்மாதி வாக்கியம் தஸ்மாத் ஈசானுமானத்யஜனம் அனுசிதம் வைதிகத்யே விஸ்வன்ன வாபி ஔசித்யோபதேச யத இதித ததாபி முக்தி சித்தானுவாதாத் கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.